பிரதமர் மோடி வருகை தரும் நேரத்தில் காஷ்மீரில் திங்களன்று இரவு எல்லை பாதுகாப்பு படையினர் சென்ற வாகனங்கள் மீது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் 8 வீரர்கள் காயமடைந்தனர். தெற்கு காஷ்மீரில் உள்ள புல்வாமா மாவட்டத்தில் உள்ள பாம்போர் எனும் பகுதியில் எல்லை பாதுகாப்பு படையினரின் வாகனங்கள் திங்களன்று இரவு சென்று கொண்டிருந்தன. அப்போது பயங்கரவாதிகள் சிலர் அந்த வாகனங்கள் மீது சரமாரியாக எந்திர துப்பாக்கிகளால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றனர். இந்த தாக்குதலில் துணை கமாண்டர் உட்பட 8 வீரர்கள் காயமுற்றனர். மருத்துவமனையில் துணை கமாண்டரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. 44 நாட்களாக அமர்நாத் யாத்திரை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுவிட்டு முகாமுக்கு வீரர்கள் திரும்பிய போது தாக்குதல் நடந்தது. இதனிடையே பூஞ்ச் மாவட்டத்தில் பாலக்கோட் செக்டாரில் உள்ள சர்வதேச எல்லை வழியாக 7 பயங்கரவாதிகள் திங்களன்று இரவில் இந்தியாவுக்குள் நுழைய முயன்றனர். அதை பார்த்த ராணுவத்தினர் பயங்கரவாதிகளை துப்பாக்கியால் சுட்டு விரட்டினர். இருதரப்புக்கும் இடையில் நீண்ட நேரம் சண்டை நீடித்ததாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்தன. பிரதமர் மோடி காஷ்மீருக்கு வருகை தரவிருப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக நடந்த இவ்விரு சம்பவங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக கருதப்படுகிறது.